எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதிய கிச்சன்ல டீ கடையில போற மாதிரி பஜ்ஜி மழைக்கு சூடா எப்படி போறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க கடலை மாவு எடுத்திருக்கேன். அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது அளவா சொல்லணும், ஒரு கப்பு மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபார் மாவு போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இந்த பாருங்க இதுக்கு நான் 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்ப பாருங்க 2 ஸ்பூன் கார்ன்ஃபார், கொஞ்சோண்டு சோடா மாவு எடுத்திருக்கேன். நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கிறோம், பஜ்ஜிக்கே உன்னோட கலரு. தேவையான அளவுக்கு உப்பு, இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் வாழைக்கா நம்ம தோல் சீவி. இப்போ அது சீவிறதும் ஈஸியாக தான் இருக்குது. பாருங்க நம்ம நல்லா கலக்கிட்டு வந்த விஷயத்தில் அதை போடுங்க. இந்த அளவுக்கு தோசை மாவுக்கும் கொஞ்சம் திக்கா எல்லா கடாயில் நான் சூடு பண்ணியிருக்கேன். பாருங்க வாழைக்காய் ரெண்டு நான் எடுத்து தோல் செய்த பாருங்க, ரொம்ப பச்சையாக இது பண்ணிடாமல் ரிமூவ் பண்ணிடாமல் அதோடு இருக்கட்டும். வாழைக்காய் கப்பை தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இந்த சைஸில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்க நம்ம போட்ட பஜ்ஜி ஆறுனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் இருக்கும். அப்படியே பாருங்க 10 நிமிஷத்துல நம்ம செஞ்ச வாழைக்காய் பஜ்ஜி பாருங்க இப்படி சுட சுட நல்லா இருக்கு. பாருங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சொல்லுங்க.